ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி இட்லியும் அதுக்கு ஏற்ற மாதிரி காரசாரமான தக்காளி சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு ஆழாக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அது கூடவே ரெண்டு ஆழாக்கு இட்லி அரிசி சேர்த்துக்குங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பவுலில் முக்கால் ஆழாக்கு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல வெந்தயத்தை சேர்த்துக்குங்க. ரெண்டுத்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்குங்க. மூடி விட்டுக்குங்க. 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 8 மணி நேரத்திற்கு அப்புறம் முதல்ல உளுந்தை ஓப்பன் பண்ணி விட்டு அதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டி விட்டுட்டு கிரைண்டரில் சேர்த்து விட்டுக்குங்க. நம்ம இட்லி மாவுக்கு எப்படி உளுந்து அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. உளுந்து நல்லா அரைப்பட்டு உபரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுக்குங்க. அடுத்து கருப்பு கவுனி அரிசி நல்லா ஊறிடுச்சு. அதில் இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், அதை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்குங்க. அடுத்து கிரைண்டரில் ஊறின கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துக்குங்க. தனியாக எடுத்துருக்கிற அதனுடைய தண்ணியும் சேர்த்துக்குங்க. இட்லி மாவுக்கு அரிசியை அரைப்பது போலவே அதையும் அரைச்சி எடுத்துக்குங்க. இது பார்க்கறதுக்கு நைஸாக அரைஞ்ச மாதிரி இருக்காது, கோர்ஸாக கொஞ்சம் அரைப்பட்ட மாதிரி தான் இருக்கும். கருப்பு கவுனி அரிசி நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்குங்க. அடுத்து அரைப்பட்ட கவுனி அரிசியை அப்படியே உளுந்தில் சேர்த்து விட்டுக்குங்க. கிரைண்டரை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியும் சேர்த்து விட்டுக்குங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மூடி விட்டுக்கலாம். மாவு நல்லா புளிச்சு வரட்டும். மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்குங்க. எப்பயும் போல் இட்லி தட்டில் எண்ணெயை விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் எண்ணெயை நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுட்டு எப்பயும் போல் மாவை இட்லி தட்டில் ஊற்றி விட்டுக்குங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு விட்டுக்குங்க, அது ஒரு பக்கம் வேகட்டும். இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம நல்லெண்ணெயை யூஸ் பண்ண போகிறோங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் லைட்டாக சூடான உடனே 10 பல்லு போல் பூண்டு, 2 பெரிய பச்சை மிளகாய், மிளகா சின்ன சைஸாக இருந்தால் 3 கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு 6-7 போல் வரமிளகாவை சேர்த்துக்குங்க. மறுபடியும் கிளறி விட்டுட்டு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குங்க. வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை, வெங்காயம் சாஃப்ட் ஆனால் போதும். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் 10 மீடியம் சைஸ் தக்காளியே சேர்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் சில நொடிகளுக்கு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் அதை மூடி விட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி விட்டுட்டு நடுநடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வெந்து கொஞ்சம் குழஞ்சி வரணும், அது வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் நேரம் அது ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்குங்க. அடுத்து சட்னியை தாளித்து விட்டுக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்குங்க. கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளித்து விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சட்னியில் சேர்த்து விட்டுக்குங்க. காரசாரமான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சிங்க. அடுத்து இட்லி வெந்துருச்சிங்க. ஓப்பன் பண்ணி விட்டு தட்டில் மாற்றி விட்டுக்கலாம்.
கருப்பு கவுனி அரிசி இட்லியை இந்த காரசாரமான சட்னியோடு பரிமாறி விட்டுக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.